அனைவருக்கும் வணக்கம். எமக்கு தொழில் ரொமான்ஸ். இது வந்து ஒரு ஜாலியான படம் தான், ரொம்ப பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன், பெரிய புதுமையாக அப்படிங்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் பண்ணணும். அது நம்ம யோசிக்கும் போதும் எழுதும் போதும் எடுக்கும் போதும் அந்த நோக்கத்தில் எடுக்கப்பட்டது தான் இந்த படம். என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றது அது இப்போ படமாக பார்க்கும் போது அது இருக்குது. அதன் படத்தை சுற்றி நடந்த விஷயங்கள் பயங்கரமான திருப்பங்களும் திடீர்னு சம்பவமும் இருந்தது. பட் இது முடிஞ்சு இப்போ இந்த இது வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது இல்லாமல் நிறைய பத்திக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த படத்தில் வந்து என்னோடய தயாரிப்பாளர் சுதாகரனில் ஆரம்பித்து இந்த படத்தில் பண்ண நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ், அது ஒரு பெரிய பட்டியல், அது சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. பட் நிறையா பேசியிருக்காங்க, இன்னும் பேசணுங்கிறதுனால நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். நிவாஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நிவாஸ் வந்து நிவாஸ் சொன்ன மாதிரி தான், நிவாஸ் நானும் வந்து நிவாஸ் கூட அவ்வளோ சண்டை போட்டிருக்கா, ஒரு தம்பி அது வந்து என்னென்னா அது சேட்டை பண்ணுற தம்பி. அது சில பேர் நல்லா புத்திசாலியாக இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க, உட்காந்து படிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அவர் கூட ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் அது மாதிரி நடந்தது ரொம்ப நல்லா வந்திருக்கு. சினிமாட்டோகிராஃபர் கணேஷ் சந்திரா அவரும் அப்படி தான். எனக்கு எப்போவுமே இந்த ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன பிரச்சனைகளோட ஒர்க் பண்ணாலுமே அது வந்து நான் ரொம்ப ஒரு அன்பான ஒரு காதல் மிகுந்த இடமா பார்ப்பேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் யோசிச்சுட்டு போறோம், நம்ம எங்கேயோ ஒரு உட்காந்து யோசிச்சிருப்போம், ரொம்ப ஈஸியா யோசிச்சிருப்போம். அதை எடுக்கிறதுக்கு அந்த ஒரு 30-40 பேர் அந்த ஒரு புள்ளியில கவனம் வச்சு, அது ஃபோக்கஸ் புள்ளில இருந்து ட்ராலி தள்ளுறவங்கல இருந்து அந்த மூச்சு பிடிச்சி அந்த 30-40 பேர் அந்த ஒரு புள்ளியில வேலை பாக்குறாங்கல்ல, அந்த இடத்த பார்க்கும் போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம ஒரு விஷயம் யோசிச்சோம், அது அவ்வளவு பேர் வேலை பார்க்கறது என்னன்னா அவங்களுக்கு காசு தர்றாங்க இல்ல அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண அதெல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க அந்த சினிமா மேல இருக்கிற அவங்களோட பேஷன் இருக்குல்ல, அது பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம அதை எடுத்துடலாம். அப்படி கேமராமேன் எல்லாம் வந்து பார்த்தா ஒரு ஷார்ட் எடுத்துட்டு நம்ம பரபரப்பா போயிட்டு இருக்கோம், ப்ளீஸ் 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 ஒரே ஷார்ட் அப்படி லென்ஸ் மாத்தி அப்படி எடுத்துடறேன்பாரு. ஏன்னா கெஞ்சிடறேன், நம்ம பார்த்துட்டு தான் எடுக்கிறாங்க, பட் நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்ற மாதிரி போயிடுவோம். அதே மாதிரி பார்த்தா எல்லாருமே மெயின் டெக்னீஷியன் இல்லை, டீம்ல ஒர்க் பண்ற எல்லாருமே அந்த ஒரு ஸ்கிரீன்ல எல்லாம் வந்து அந்த ப்ளோயர் வச்சு ஒருத்தர் வந்து அடிச்சுட்டு இருக்காரு, அந்த காத்துல ஸ்கிரீன் எட்ஜ் ஃப்ரேம் எட்ஜில் ஆரம்பிட்டு அது டிஸ்டர்ப் ஆகுதுன்னு போய் இந்த ஸ்கிரீன் வேலைக்கு பார்த்தா அந்த அஸ்டன் கேமராமேன் வந்து ஒரு பூனை மாதிரி சுருண்டு படுத்து அடிச்சுட்டு இருக்காரு. அப்படி பார்த்தோம்னா அப்படி பார்த்தாப்புல டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா சரி அப்படின்னாப்புல. அவர் வந்து என்னன்னா அவரு வீட்டுல சாப்பிட்டுட்டு தட்ட கழுவாருன்னு தெரியாது, ஆனா இந்த வேலையை அவர் பண்றாருன்னா அவர் கேமராமேன் இம்ப்ரெஸ் பண்ணணும் இல்ல என்ன அப்படி கிடையாது. அவருக்கு சினிமா மேல இருக்கிற ஆர்வம் அப்படி அந்த தொழில வேலை பாக்குறவங்க மொத்தமா வேலை பார்க்கும் போது ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் இந்த படம் ஒர்க் பண்ணும் போது மொத்த டீம் கூட நான் ஃபீல் பண்ணேன். அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஆலன் எடிட்டர், ஆலன் ஜெய் ஆர்ட் டைரக்டர், எல்லா பேருமே என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் திருமலை அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்றேன். ஏன்னா அவர் ஆக்சுவலா எமக்கு தொழில் ரொமான்ஸ், அவர் எமக்கு தொழில் போ அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சாரு. அதனால வந்து அவர் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவர் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வெளியில எடுத்துட்டு வர்றாரு. உங்க பாக்குற எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு மூட்ல இருக்கும்னு நம்புறேன். அப்புறம் திரைத்துறையில இருக்க பெரிய பெரிய ஆட்கள் அவங்க இந்த மேடையில் இருக்கிறது என்னோட படத்துக்கு வந்திருக்கிறதுன்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ செல்வமணி சாரா இருக்கட்டும், சிவா சாரா இருக்கட்டும், அப்புறம் அந்த ஒரு அலெக்சாண்டர் அவர் ப்ரொடியூசரும் அவங்க அவரை நான் பார்த்தது கூட கிடையாது. ஒரு படத்தை பார்த்துட்டு ஜெனுவனா அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறது நமக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து என்னன்னா நான் இப்பவும் ஒரு சாதாரண ரசிகன் தான், ஒரு இந்த படமும் ஒரு சாதாரண படம் தான். பட் என்னன்னா நம்ம நானே இப்போ ட்ரெய்லர் டீசர் பார்க்கும்போது ஏதோ ஒரு படம் பார்க்கணும் சந்தோஷத்துல தான் உட்காந்துருந்தேன். என்னோட படம் கூட இல்லை, நமக்கு எப்பவுமே அந்த ஒரு படம் பார்க்கணுன்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல, அது வந்து அந்த அது எனக்கு அந்த மாதிரி தான் அதை எடுத்திருக்கணும். எல்லாரும் அப்படி சொல்றது, இவங்க எல்லாம் வந்திருக்கிறது, என் வாழ்த்தினது ரொம்ப ஜெனியூனா சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா என்னோட நண்பர்கள் பாலாஜி நிதன், தர்மிதரன், செல்லா, குமார் ராஜா, அவங்களுக்குலாம் என்னோட மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட நண்பர்கள் தான் எனக்கு ஒரு வகையில் ஆசாங்க, உங்ககிட்ட தான் நான் கத்துக்கிறேன். நான் வந்து நிறைய படம் பார்த்து புக்கு படிச்சு அப்படிலாம் கிடையாது. நம்ம இப்போ பாலாஜி கூட நான் ஒரு அவரோட படம் பார்க்கறேன்னா அந்த பாலாஜி படம் பார்க்கும்போது அது அவரோட பார்வையில சில விஷயம் சொல்லும்போது அது நமக்கு லேர்னிங்கா இருக்கும். குமார் ராஜாவும் அப்படிதான். குமார் ராஜாவும் வந்து அவர் கூட நான் குமார் ராஜா, செல்லா, பாலாஜி மூணு பேருக்குள்ள ஒற்றுமை என்னன்னா இவங்க கிட்ட பேசிட்டு போயிட்டேன்னா வீட்டுல நினைத்து நினைச்சு சிரிச்சிட்டு இருப்பேன். அப்படி ஒரு பயங்கரமான கமெண்ட்ஸ் வருவாங்க, ரொம்ப ஹியூமர்ஸ், சினிமா மேல இருக்க பேஷன். அவங்களோட இருக்கும்போது என்னன்னா நமக்கு பத்தலைன்ற ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் வந்து பிரேம்குமார் 96 கேரக்டர், அவர் தான் அந்த ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணார். ஏன்னா இன்னொன்னு எல்லா லைஃப்ல ஜென்ரலாவே நட்புன்றது ஒரு முக்கியமான பங்கா இருந்தா கூட சினிமா துறையில வந்து அதோட இதை வந்து நீங்க கண்ணு மாதிரி பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றது இருக்குல்ல, நம்ம ஸ்டாண்ட் அவுட் பண்ணும்போது படம் பண்ணும்போது பக்ஸ் தான்
பாலாஜி தர்ணிதரனுக்கு வந்து பக்ஸு போய் ஒருத்தர கதை சொல்றான். கதை கேட்டுட்டு அவங்க வந்து இல்லைங்க நாங்கள் பட்ஜெட்ல சின்னதா பண்ணலாம்னு பாலாஜி தர்ணிதரனை கூட்டு போய் இந்த படத்தை பண்ண சொல்றான். இப்படி நண்பர்களுக்குள்ள பண்ணிக்கிறதுக்குல அது நம்மளை வழி நடத்துறதுன்னு சொல்லி என்னோட சினிமா துறையிலையும் சரி என்னோட பர்சனல் லைஃப்லயும் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு பர்சனல் லைஃப்லயும் இன்னைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது ஒரு பெரிய பட்டியல். என்னோட அப்பா அம்மாக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. அப்பா இல்ல அப்பா இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. அதே மாதிரி எங்க அப்பா அம்மா எல்லாருமே என்னோட அண்ணன் தான். அவரு ஒரு ஒளிப்பதிவாளர். அவரு நான் இங்க இருக்கிறேன் இல்ல நான் இப்படி ஒண்ணு இருக்கிறேன்னா அது முழுமையா ஒருத்தர் சொல்லணும்னா அது என்னோட அண்ணன் தான். ஏன்னா அவரு வந்து இப்படி ஒரு தம்பி இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து சாதாரணக்கனால ஹேண்டில் பண்ண முடியாது. அவரு அப்படி ஒரு அவர் பையனு கூட பண்ணுவாரா என்னோட அவரு என்னோட நந்தன் கூட பண்ணுவாரன்னு தெரியாது அந்த மாதிரி. அப்புறம் நான் அந்த படம் ஆரம்பிக்கும் போது எமக்கு தொழிலிடமான ரொம்ப ஜாலியான படம். அது நிறைய போய் வரும்போது கடைசியில வந்து என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே எல்லாம் உன் செயல் என்று உணரப்பட்டேங்கிற ஒரு பட்டினத்தார் மனநிலைக்கு வந்தாலும் நான் வந்துட்டேன் ஓகே. பட் என்னோட மனைவி அவங்க அந்த கோத்ரூ பண்றது இல்ல அவங்க வந்து உண்மையிலே நான் வந்து எங்க அம்மா நான் ஒரு பெண்கள் நம்ம கூட இருக்கிறவங்களை பார்க்கும்போது என்னன்னா சினிமாவில் இருக்கிற ஒர்க் பண்ற டைரக்டர்ஸ் எல்லாரோடையும் அந்த குடும்பம் அந்த குடும்பத்துல இருக்க பெண்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க நினைச்சு நான் ஒரு நாளும் ஆச்சரியப்படுறேன். என்னோட மதர் இல்ல அவங்களும் அப்படித்தான். என்னோட ஃபாதர் இல்ல அவரும் டைரக்டர் தான். அவங்க எல்லாரையுமே பாக்குறேன்ல அவங்க கோத்ரூ பண்றது அவங்களோட ஸ்ட்ரென்த் இருக்குல்ல. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன்ல கேர்லெஸ்ஸா இருக்கிறேன். என்னோட மனைவி அவங்க வந்து அதாவது ஒரு பதட்டம் இருக்குல்ல சரியா நடக்கணும் சரியா வரணும் நீ பண்ணிட்டே அது பண்ணிட்டே அது பண்ணிட்டே என்ன நடக்குது ஸ்கூல்ல கூட இப்படி பண்ணது இல்லைன்ற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்க அம்மா அம்மா உடம்பு சரியில்லை வர முடியல அவங்க வீட்டுல இருப்பாங்க அவங்க இன்னமும் பெரிய ஆஸ்கார் ஃபங்க்ஷன் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அவங்க அப்படி பயங்கரமா நேற்று பேசினாங்க அதெல்லாம் அப்படி இல்லாம வாழ்க்கை ஒரு படம் வருது. இது என்னோட பர்சனல் கதை என்ன சொல்றேன்னு நினைக்காதீங்க. இது நான் சொல்ல வேண்டியது முதல் மேடைங்கிறதுனால இதெல்லாம் சொல்றேன். எல்லாருக்கும் மிக்க நன்றி. இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெயினரா இருக்கும். கூடிய விரைவில் ஒரு ஆகஸ்ட் 9th அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்றோம். அது அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க. மற்றபடி என்ன நன்றி சொல்ல சொன்னாங்க உண்மையிலே என் மனசுல அது மட்டும்தான் இருக்கு. முதல்ல நமக்கு நடக்கிற ஒரு படத்துல வந்து அது இதன் சிக்கல் வரும்போது நம்ம கோபம் அவன் மேல இப்படி எப்படிலாம் இருக்கும். ஆனா உண்மையிலே இந்த இடத்துல நிற்கும் போது எனக்கு வந்து அந்த கிராட்டிடியூட் தான் இருக்கு. அது எல்லாருக்குமே இருக்குது. சினிமாவில் வந்து இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணது சொல்ல மாட்டேன். எலில் சார் வந்து நான் சர்ப்ரைஸ் எலில் சார் வந்து பார்த்தோன்னே நான் அஸ்டண்டா சேரணும்னு ட்ரை பண்ணும்போது அண்ணன் என்ன சொன்னாரு டெய் நீ வந்து அஸ்டண்டா போய் சேர்றதுங்கிறது வந்து தொழில் கத்துக்கிறது படம் எடுக்கிறது அதெல்லாம் உன்னோட பர்சனல் இது. பட் நீ ஒரு டைரக்டர்கிட்ட போய் ஒர்க் பண்ணும்போது அவங்களோட கேரக்டர் அவங்களோட அப்ரோச் அது ஒன்று அழியாமல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போ நீ சரியான ஆளை தேர்ந்தெடுத்து போகணும்னு அவர் என்கிட்ட சொன்ன முதல் டைரக்டர் வந்து எலில் சார். ஏன்னா அப்ப அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ எலில் சார் கூட ஒர்க் பண்ணேன். எலில் சார் கூட நீ வந்து ஒரு பாலிடிக்ஸ் இருக்காது செல்லா கூட ஒர்க் பண்ணாரு செல்லா எனக்கு அப்புறம் ஒர்க் பண்ணாரு. எலில் சார் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளவு பிளசண்டா இருக்கும். எலில் சார் கூட அதுதான். அப்புறம் எலில் சார் சார் கூட ஒர்க் பண்ண அவருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் கொடுத்த ஃப்ரீடம் அவரோட அந்த இடத்துல நான் நிறைய கத்துக்கிட்டேன். அது எல்லாமே நண்பர்கிட்டையும் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். நான் கத்துக்கிட்டே இருக்கேன். முத படம்ன்றது அந்த முதல் இருக்கிற கவிதை மாதிரி அங்கே ஆரோக்கியங்கிற மாதிரி இங்க அடுத்தடுத்து நான் சிறப்பா பண்ணணும்னு நினைக்கிறேன். வந்திருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நான் வந்து சில பேரை சொல்லாம இருக்கிறேன். நன்றி சொல்லும் போது முக்கியமாக நான் ராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்களுக்கு நன்றி. அப்புறம் வந்து முக்கியமாக நான் வந்து இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகர்களை பற்றி நான் சொல்லாமல் இருக்கிறேன். அவர் படத்துல பேசினதுனால பழம்பெருமாள் சார்லாம் வந்து என்னன்னா அவர் ஒரு டேரக்டர் அவருக்கு கூட ஆக்டர் ஆனதுனால அவர் ஒரு டேரக்டரை அப்ரோச் பண்ணுற விதமே இல்லை. அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். அவர் கூட ஒர்க் பண்ணது பரவா கோபி விஜய் வரதராஜ் முக்கியமாக வந்து என்னோட ஹீரோ ஹீரோயின் அசோக் செல்வன் அவதிகா மிஸ்ரா. அசோக் செல்வன் வந்து இப்போ அவங்களுக்கு இஷ்யூ இருக்கு ப்ரொமோஷனுக்கு வந்திருக்கிறது அது பேச வேண்டிய விஷயம்தான். ஆனால் அவர் வந்து ஒரு ஆக்டராக ஒரு டைரக்டர்கிட்ட அவர் ஒர்க் பண்ண விதமும் எனக்கும் அவருக்கும் இருந்த உறவும் இருக்குல்ல அது ரொம்ப ஒரு இனிமையான ஒரு அனுபவமாக இருந்தது. அவர் ஒரு தம்பி மாதிரி தான் அவர். இது வந்து அவர் வந்து அவர் படம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் அவருக்கு தெரியும் ரொம்ப வந்து அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்ட விதமும் அதை நடிச்ச விதமும் அது சில டேரக்டர் ஹீரோவா வந்து அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு அனுபவமாக இருந்தது. அது ஹீரோயின் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து பூர்ணசேமா ஒரு கேரக்டர் பண்ணாங்க. எங்கள் அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஒரு நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸான அவங்க அந்த ஆர்டிஸ்ட் கூட நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸே அந்த ஹியூமர் சென்ஸ் வந்து நம்ம அவ்வளோ எனர்ஜைஸ் பண்ணோம். பாலாஜி கூட ஒர்க் பண்ணும்போது பாலாஜி தகன் கூட ஒரு சீன் ஒர்க் பண்ணேன்.
அவர் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் அந்த சீன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கு. அதனால எங்க படத்தில் நடிச்ச அனைத்து நடிகர் நடிகை அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். அப்ப முக்கியமா இன்னொருத்தருக்கு நான் சொல்ல நினைச்சேன் என்னன்னா, இந்த படத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கும்போது முக்கியமா சினிமா துறையில பெரிய கவனம் இல்லாத ஒருத்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த மேனேஜர்ஸ். இந்த படத்துல வந்து கணேசன் ஒரு மேனேஜர் ஒர்க் பண்ணாரு. அவரை பார்க்கும் போது சினிமாவுக்கே நேர்ந்து விட்ட மாதிரி இருப்பாரு. அவருக்கு அவ்வளோ அவ்வளோ வேலை பார்ப்பாரு. கணேசன் சார் இருக்காரா? கணேசன் சார், அவரோட டீம், சுகந்தன், கமலகுமார், இவங்க எல்லாருமே வந்து என்னன்னா, டைரக்டருக்கு சில தேவைகள் இருக்கும், ப்ரொடியூசருக்கு சில தேவைகள் இருக்கும், ரெண்டையும் அவங்க பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போற விதமும், அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டா அதை பண்ணிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கைன்னா ஒரு படம். நம்ம அசிஸ்டண்டா டைரக்டரா இருக்கும் போது நம்ம நிறைய மேனேஜர் கூட சண்டை கூட போடுவோம், ஏன்னா அவங்களோட வேலையோட முக்கியத்துவம் நமக்கு அவ்வளவு தெரியல. டைரக்டர் ஆகும் போது தான் தெரியுது. அவங்க தான் ஒரு முதுகு எலும்பு மாதிரி அது எல்லாத்தையுமே நிறுத்துறாங்க. இவர் வந்து ஏன் இப்படி வேலை பாக்குறாரு எனக்கே சொல்லு, ஏன் இப்படி வேலை அவரு அவர் கடைசி சில நாட்கள்ல வந்து ஷூட்டிங்கே அவர்னால போய் பாத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அவர் வாங்கி கட்டிட்டு இப்படி அப்படி ஒண்ணு போக முடியல. அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்த சொன்னாலும் அதை போய் அவர் போய் ப்ரொடியூசர்கிட்ட கன்வே பண்ற விதமும், ப்ரொடியூசர் சில விஷயங்கள் போக மாசமா அதை எங்கிட்ட அவர் கன்வே பண்ற விதமும் எதுவுமே பிரச்சனை இல்லாத மாதிரியே இருக்கும் அவருக்கு. அதுல என்ன இது எனக்கு நான் முத புரிஞ்சுக்கல, அந்த அந்த வேலையோட அந்த ஜாப் நேச்சர் எனக்கு புரியல. அது இல்லாம நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும் போது நம்ம அதுக்கு நான் சண்டைதான் போட்டிருக்கேன். இந்த சசின் ஒருத்தர் மேனேஜர் என் படத்துல ஆரம்பத்துல வைப்பாங்க, அவரு சம்பத் சார் ஒருத்தர், அவரு கூட நம்ம என்ன சொன்னா வராது அப்படின்னு நான் கேட்கிற கேள்வி பத்து பேர் போய் கேட்பாங்க, அவங்க பத்து பேருக்கு பதில் சொல்லணும். அந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க என்னன்னா அந்த அதுக்கான ரெகக்னிஷனும் இருக்கான்றது எனக்கு தெரியல. மற்றது எல்லாமே நம்ம கவனம் வந்திருக்காரு, படம் ஹீரோ அது இதுன்னு மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து அவங்கதான் பத்தி கோஆர்டினேட் பண்றாங்க, அந்த படத்தை கோஆர்டினேட் பண்றாங்க. ஒரு இடத்துல இருந்து நம்ம நம்ம ஒரு டேரக்டர் ப்ரொடக்ஷன் கவர்னர் உபதேசத்தை சொல்றது, இந்த படம் வரணும் நல்லா வரணும்ன்ற அந்த வேலையை பாக்குற அவங்க எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். முக்கியமா கணேசன் சாருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். நான் படத்துல ஒர்க் பண்ண நிறைய டெக்னீஷியன், இந்த ராஜசேகர் இருக்காரு, ரொமான்டிக் காமெடி போது அதை சரியாக பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.